அமெரிக்காவில் கடந்த 3 நாட்களாக 3 மர்ம பொருட்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் சற்று விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவு குரலை கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் கடந்த 3 நாட்களாக 3 விதமான மர்ம பொருட்கள் வானில் சுட்டு வீழ்த்தப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அவை ஒருவேளை ஏலியன்களாக இருக்கலாம் என்றும் தகவல்கள் பரவின. இதற்கிடையே அமெரிக்க வெள்ளை மாளிகையானது இதுகுறித்து விளக்கம் ஒன்றினை அளித்திருக்கிறது. அமெரிக்காவில் வானில் நடக்கக்கூடிய மர்ம சம்பவங்கள் தான் கடந்த சில நாட்களாக சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. முதலில் அமெரிக்க வானில் அத்துமீறி நுழைந்த சீன பலூனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருந்தது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இப்படி இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சி 3 மர்ம பொருட்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இதில் 2 அமெரிக்காவிலும் 1 கனடாவிலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் நடந்த ஒரு சம்பவங்கள் தான். இது போன்ற சம்பவங்கள் அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த மர்ம பொருட்களில் இருக்கக்கூடிய பாகங்களை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை அமெரிக்க ராணுவம் தொடங்கியிருக்கிறது. கடந்த காலங்களிலும் UFOக்களை பார்த்ததாக பலரும் கூறியிருந்தார்கள். இருந்தாலும் அப்பொழுது இதனை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் இப்பொழுதோ அடுத்தடுத்து UFOக்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த UFOக்களில் ஏலியன்கள் வந்திருக்கலாம் என்று கூட தகவல்கள் பரவின. ஏலியன்களாக இருக்கலாம் என்பதையும் முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது என்று அமெரிக்க ராணுவ ஜெனரல் கிளன் வான் ஹெர்க் நேற்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்ன பொருள் என்பது குறித்த முக்கிய தகவல்களை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரின் ஜீன்பியர் என்பவர் பகிர்ந்திருக்கிறார். இது குறித்து கரின் ஜீன்பியர் என்பவர் மேலும் என்ன சொல்லியிருந்தார் என்றால், வெள்ளை மாளிகையில் இருந்து இது குறித்து நான் விளக்கம் அளிக்க விரும்புகிறேன். உலகின் பலருக்கும் இந்த விவகாரத்தில் பல்வேறு கேள்விகளும் கவலைகளும் இருப்பது எனக்கு தெரியும். இதில் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். தற்பொழுது வரையிலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட மர்ம பொருட்களில் ஏலியன்கள் அல்லது வேற்று கிரகவாசிகள் இருந்ததற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லை. இதையே நான் அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பலரும் இது பற்றி கேள்வி எழுப்பி வரக்கூடிய காரணத்தினால் இதனை விளக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதோடு தொடர்ந்து பேசிய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளரான ஜான் கிர்ஃபி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவே இந்த பொருட்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவை அமெரிக்க மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் அதிலிருந்து சிக்னல்கள் எதுவும் செல்லவில்லை. அதில் ஆட்கள் யாருமே இல்லை. இப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட பறக்கும் பொருட்களின் தன்மை மற்றும் நோக்கத்தை கண்டறிய அமெரிக்கா முயன்று வருகிறது. இந்த மர்ம பொருட்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய தனியாக ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறோம். அதிபர் பைடன் உத்தரவின்படி தேசிய பாதுகாப்பு செயலர் ஜாக் சல்லிவன் இதில் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். அமெரிக்க MPக்களுக்கும் இது தொடர்பாக விரைவில் விளக்கம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் வானில் இதுபோல மர்ம பொருட்கள் கண்டறியப்படுவது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பல முறை இதுபோன்ற UFOக்களின் நடமாட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான தகவலை நம்முடைய முக்கியமான மெயின் சேனலான தமிழ் அல்டிமேட்டில் நீங்கள் பார்த்திருக்கலாம். 1945 முதல் மட்டும் மொத்தம் 400 மேற்பட்ட UFO சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில். இது போன்ற UFOக்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு அமெரிக்க பாதுகாப்பு படை தனியாகவே ஒரு குழுவையும் அமைத்திருந்தது. அவர்களும் கடந்த சில மாதங்களாகவே பறக்கும் தட்டு குறித்த சம்பவங்களையும் ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், திபெத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் சீனா பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. தன்னாட்சி பெற்ற நாடாக திபெத் இருந்தாலும் அது சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது போன்ற மாயையை சீனா தற்பொழுது ஏற்படுத்தி வருகிறது. சீனாவின் ஆதிக்கத்தை விரும்பாத திபெத்தியர்கள் திபெத்தில் சீனாவின் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஆதரிப்பதில்லை. ஆனால் இப்பொழுது சீனா திபெத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. வருகின்ற 2025 4000 கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு ரயில் பாதைகள், 2035 59 புதிய விமான நிலையங்கள், 300 ஹெலிபேட்கள் ஆகியவற்றை கட்டமைக்கக்கூடிய பணியிலும் சீனா தற்பொழுது இறங்கியிருக்கிறது. திபெத்திற்கான வளர்ச்சிக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் அந்த நாட்டை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய திட்டம்தான் இது என பலரும் சீனாவின் நடவடிக்கையை விமர்சித்து வருகிறார்கள். இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியா அமெரிக்காவிற்கிடையிலான உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடியிருந்தார். இந்தியாவில் விரிவடைந்து வரக்கூடிய சிவில் விமான போக்குவரத்து துறையால் ஏற்படும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு போயிங் மற்றும் மற்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார். டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா விமான நிறுவனம் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 சிவில் விமானங்களையும் அமெரிக்காவின்
போயிங் நிறுவனத்திடமிருந்து 220 விமானங்களையும் வாங்க இருக்கிறது. இதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசி மூலமாக உரையாடிய இந்திய பிரதமர் மோடி இந்தியா அமெரிக்காவிற்கிடையேயான நட்புறவு குறித்து திருப்தி தெரிவித்திருந்தார். இந்த ஏர் இண்டியா விமான நிறுவனம் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 சிவில் விமானங்களையும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 220 விமானங்களையும் வாங்க இருக்கிறது. அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து 20 போயிங் 787 ரக விமானங்கள் உட்பட 220 போயிங் விமானங்கள் வாங்கப்படுகின்றன. இதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. புதிய விமானங்களை வாங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் தொலைபேசியில் உரையாடி இருந்திருக்கிறார். அப்பொழுது இந்தியா அமெரிக்காவிற்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். இந்தியா அமெரிக்காவிற்கிடையேயான உறவின் வலிமை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி திருப்தி தெரிவித்திருக்கிறார். அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளின் உலகளாவிய கூட்டாண்மை குறித்தும் அவர் திருப்தி தெரிவித்திருந்திருக்கிறார். அதோடு இந்தியாவின் டாடா சன்ஸ் குழுமத்தின் ஏர் இண்டியா நிறுவனம் 220 விமானங்கள் வாங்குவதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் இரு நாடுகளின் தலைமையின் கீழ் ஏர் இண்டியா மற்றும் போயிங்கிற்கிடையே கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தம் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று இரு தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடி ஜோ பைடனுடன் பேசுகையில் போயிங் மற்றும் மற்ற அமெரிக்க நிறுவனங்களை இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்யுமாறு வலியுறுத்தியதாக பிரதமர் அலுவலக செய்தி குறிப்பானது தெரிவிக்கிறது. இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான ஆலோசனை சிறப்பான முறையில் நடைபெற்றதாகவும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் விரும்புகிறார்கள் என்றும் பிரதமர் அலுவலக செய்தி குறிப்பானது தெரிவிக்கிறது. ஏர் இண்டியா மற்றும் போயிங் இருக்கிடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 200 மேற்பட்ட விமானங்களை வாங்குவது அமெரிக்க இந்திய பொருளாதார கூட்டாண்மையின் வலிமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது என்றே சொல்லலாம். அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்று வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், பாகிஸ்தான் தற்பொழுது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் அதன் அந்நிய செலவாணி கையிருப்பு கடும் சரிவினை கண்டு வருகிறது. இது மேலும் பாகிஸ்தானிற்கு பிரச்சனையாக மாறக்கூடும் என்ற ஒரு அச்சமானது நிலவி வருகின்றது. இத்தகைய சூழலில் 170 பில்லியன் ரூபாய் அளவிற்கு புதிய வரிகளை விதிக்க இருக்கிறது அந்த தேசம். இது மேற்கொண்டு பாகிஸ்தான் பொருளாதாரத்தினை பதம் பார்க்கலாம் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். அதோடு இது மேற்கொண்டு பணவீக்கத்தினை தூண்டலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல 10 வருடங்களில் இல்லாத அளவிற்கு பாகிஸ்தான் பணவீக்கம் என்பது தற்பொழுது உச்சத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் புதிய வரி விதிப்பு முறையானது மேற்கொண்டு பாகிஸ்தான் மக்களுக்கு பிரச்சனையாகவே அமையலாம். பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடி என்பது மிக மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் பணவீக்கம் என்பது ஏற்கனவே 48 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இப்பொழுது மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. இது கடந்த ஜனவரி 2023 27.6% என்ற அளவிற்கு இருந்தது. இதற்கிடையில் அந்நிய செலவாணி கையிருப்பும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. இதனால் இறக்குமதியும் சரியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு இது மேற்கொண்டு விலைவாசியினை தூண்டலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் அங்கே முக்கிய பொருட்களின் விலையானது விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அதனுடைய நிலவரம் என்னவென்று பார்த்தால், கோதுமை கிலோ 120 ரூபாய்க்கும், அரிசி கிலோ 240 ரூபாய்க்கும், பச்சை பயிறு ஒரு கிலோ 155 172 ரூபாய் வரைக்கும், சர்க்கரையானது கிலோ 90 ரூபாய்க்கும், கோழி இறைச்சி ஒரு கிலோ 780 ரூபாய்க்கும், பால் பொருட்கள் ஒரு லிட்டர் 110 ரூபாய் வரைக்கும், சமையல் எண்ணெயானது ஒரு லிட்டர் 480 ரூபாயிலிருந்து 490 ரூபாய் வரையிலும், எலுமிச்சம்பளம் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும், ஆப்பிள் ஒரு கிலோ 110 320 ரூபாய் வரையிலும், இறைச்சியானது கிலோ 1100 வரைக்கும், தயிரானது ஒரு லிட்டர் 115 ரூபாய்க்கும், கிரீன் டீ ஆனது ஒரு கிலோ 1100 ரூபாய்க்கும், தக்காளியானது ஒரு கிலோ 40-60 ரூபாய்க்கும், நெய்யானது ஒரு லிட்டர் 1800 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பணவீக்கத்தினால் தத்தளித்து வரக்கூடிய நிலையில் அங்கு ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக உணவுப் பொருட்களுக்கும் கடும் பற்றாக்குறை இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேலும் வரி அதிகரிக்கப்படும் பட்சத்தில் இவற்றின் விலையானது மேலும் அதிகரிக்க வழிவகுக்கலாம். ஆக பாகிஸ்தான் அரசும் மேற்கொண்டு கடும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். இதற்கிடையில் தான் பாகிஸ்தான் நிதியமைச்சகம் நிதி திரட்டக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் வரி அதிகரிப்பு உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை அது எடுத்து வருகிறது. மேற்கொண்டு பலவற்றிற்கும் அளித்து வந்த மானியத்தையும் குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதன் காரணமாக பல பொருட்களின் விலையானது அங்கே மேற்கொண்டு அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறுவதற்காக
எதிராக பல்வேறு முயற்சிகளை பாகிஸ்தான் எடுத்து வருகிறது. தற்பொழுது நிதி திரட்டக்கூடிய முயற்சிக்கு மத்தியில் செலவு குறைப்பு நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. வருவாயினை அதிகரிக்கும் முயற்சியிலும் அது இறங்கியிருக்கிறது. இது நிதி பெறுவதற்காக என்றாலுமே கூட பாகிஸ்தான் மக்களிடையே இது பெரும் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதோடு பாகிஸ்தான் தன்னுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் வெள்ளப்பெருக்கு சிக்கலில் இருந்து மீள்வதற்கு 9 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான உதவி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடந்த நன்கொடையாளர்கள் மாநாட்டில் பாகிஸ்தானிற்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருந்து வருவதாகவும் இதுவரையிலும் அது கையில் கிடைக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.